Dunkin' Best ice cream. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூன் 19ஆம் தேதி இரண்டு முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசியலில் பேசுபொருளாக இருக்கின்றன. ஒரு நிகழ்வில் வரவேண்டியவர் வராததால் அந்த பரபரப்பான விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு நிகழ்வில் இவர் வருவாரா என்று எதிர்பாராத நிலையில் அவர் வந்ததால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்வு, என்ன பரபரப்பு என்று பார்த்தோம்னால், முதல் நிகழ்வு ஜூன் 19ஆம் தேதி காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய மகன் திருமண விழா இன்று நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த விழாவை தலைமையேற்று நடத்த இருப்பதாக இன்று காலையிலேயே முரசொலியில் விளம்பரங்கள் வந்தன. திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இதற்கு விளம்பரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வில், அதாவது முதலமைச்சர் அறிவாலயத்துக்கு வருகிறார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு, அதாவது வழக்கமாக அவர் வீட்டிலிருந்து அறிவாலயம் வரும் வழிக்கான அந்த காவல்துறை அலர்ட் கூட செய்யப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு 9 மணி வாக்கில் முதலமைச்சர் வரல என்ற ஒரு தகவல் அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறது. ஏன்னா இதுன்னு அங்கங்கே பரபரப்பாக அறிவாலய தலைமை நிலைய நிர்வாகிகள் இது பற்றி விவாதித்து கொண்டார்கள். அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் அம்மா வர்றாங்க, அதாவது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து மனவிழாவை நடத்தி வைப்பார்கள் என்று அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கு தகவல் முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் என்று பலரும் அண்ணா அறிவாலயத்திலே உள்ள கலைஞர் அரங்கத்தில் திருமண விழாவுக்கு வந்திருந்த நிலையில், முதலமைச்சருக்கு பதில் அவரது மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த மனவிழாவை நடத்தி வைத்திருக்கிறார். இது வந்து இன்று ஒருவேளை முதலமைச்சர் வந்திருந்தால் அவர் அந்த நிகழ்வில் பேசியிருப்பார், அதில் சில அரசியலும் பேசியிருப்பார், அது ஒரு விவாதமாகி இருக்கும். ஆனால் முதலமைச்சர் இன்று வராததும் கூட திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய விவாதமாகிவிட்டது. என்ன, அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு சிஎம் வரலையே அப்படின்ற ஒரு பேச்சு தான் இதானது. என்னன்னு கேட்கும்போது, நம்ம முதல்கட்டமாக கேட்கும்போது ஒன்றுமில்லை, முதலமைச்சருக்கு இன்று காலையில் சற்று ஒரு சோர்வாக வந்திருக்கிறார், அதனால்தான் திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு காரணமாக அவர் சொல்வது, நேற்று கூட அவர் கோட்டைக்கு வந்து முக்கியமான பல நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொண்டார். அதாவது ராமானுஜர் பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார், வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளை சந்தித்தார், ஆலோசனை கூட்டங்களில் கூட நேற்று அவர் கலந்து கொண்டார். இந்த நிலையில் இன்னைக்கு அவர் காலையில் சற்று சோர்வாக இருந்த காரணத்தால் அவர் இந்த திருமண விழாவுக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக அமைச்சரிடம், மணமக்களை மாலை வீட்டுக்கு அழைத்து வாருங்கள், சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று அமைச்சர் தரப்பில் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அமைச்சரவை மாற்றத்துக்கு முதலமைச்சரின் இந்த வராத இந்த நிகழ்வு அமைச்சரவை மாற்றத்துக்கு மீண்டும் விதை போட்டிருக்கிறது என்ற பேச்சு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் மத்தியில் பலமாக உலவுகிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அமைச்சரவை மாற்றம் என்ற ஒரு தகவல் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் தேர்தலுக்குமான இடைவெளியில் மிக அதிகமாக பேசப்பட்டது. அதன் பிறகு திமுக கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் முழுமையான வெற்றி பெற்றாலும் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியவில்லை. அங்கே பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அந்த கூட்டணிய அடிப்படையில் மீண்டும் மோடி ஆட்சி அமைத்து விட்டார். இந்த நிலையில்தான் இங்கே அமைச்சரவை மாற்றம் தள்ளி போடப்பட்டது என்கிறார்கள். அதாவது ஒருவேளை மத்தியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருந்தால் தேர்தல் வெற்றி பெற்ற சூட்டோடு, மத்தியிலே அதிகாரம் இருக்கிற அந்த ஒரு ஆற்றலோடு இங்கே அமைச்சரவை மாற்றம் செய்வதற்குத்தான் ஸ்டாலின் உத்தேசித்திருந்தார். ஆனால் அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர இயலாத ஒரு நிலையில் சற்று அமைச்சரவை மாற்றத்தை சற்று தள்ளி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அப்போதே, அதாவது ஏற்கனவே அமைச்சரவை மாற்றம் பற்றிய விவாதத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரான திருமதி கயல்விழி அவர்களுடைய பெயரும் அடிபட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அமைச்சருடைய இல்ல திருமணத்துக்கு முதலமைச்சர் நினைத்தால் வந்துவிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் வரவில்லை
என்பது, ஒருவேளை இந்த மாற்றப்படும் அமைச்சர்களில் இவரும் இருப்பாரோ என்ற சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது என்று திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருந்த, இந்த கல்யாணத்துக்காக வந்திருந்த திமுக நிர்வாகிகளே ஒருவித டென்ஷனோடு தான் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார்கள். அதாவது, ஏற்கனவே அமைச்சரவை மாற்றத்தில் கல்விழி செல்வராஜ் பெயர் அடிபட்டது, இதுதான் தருணம் என்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி இதற்காக கடுமையாக முயற்சி செய்து வந்தார். இன்னொரு பக்கம், தென்காசி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக தற்போது இருக்கிற சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவும் அமைச்சர் பதவி அடைவதற்காக இப்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் மூலமாக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சர் இல்ல திருமணத்துக்கு முதலமைச்சர் வராதது அமைச்சரவை மாற்றம் பற்றிய அந்த விவாதங்களுக்கு மேலும் வலுவூட்டியுள்ளது என்கிறார்கள். சரி, அண்ணா அறிவாலயத்தில் விசாரித்தோம், என்ன தான் நடக்குது, அமைச்சரவை மாற்றம் நடக்குமா அப்படிங்கும்போது, சட்டமன்றம் ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது, அதிலே அமைச்சர் என்ற முறையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளிலும் மற்ற பணிகளிலும் அனைத்து அமைச்சர்களும் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் சட்டமன்றம் முடிகிற வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, சட்டமன்றம் முடிந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் அநேகமாக இருக்கும். ஏனென்றால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் என்பது கிட்டத்தட்ட அனைவரும் குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை இந்த விவாதம் வெளிப்படையாக நடப்பதும் அது பிறகு தானாகவே அமுங்கி போவதுமாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த சட்டமன்றம் முடிந்த பிறகு உதயநிதியை ஒரு வலுவான ஆட்சி ரீதியான ஒரு வலுவான ப்ரமோஷன் அவருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில இலாக்காக்களும் மாற்றப்பட இருக்கின்றன, சிலர் நீக்கப்படவும் சிலர் சேர்க்கப்படவும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் அறிவாலயத்தில் இருக்கும் திமுக நிர்வாகிகள். இதுதான், அதாவது முதலமைச்சர் வந்தால் அது ஒரு செய்தி, வரவில்லை என்றால் அது அதைவிட ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தியாக திமுகவினர் மத்தியில் உலவிக் கொண்டிருக்கிறது. இதுதான் திமுக தரப்பிலே இன்று நடந்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக, பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டம், கோர் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய மையக்குழு கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திலே இன்று பகல் பொழுதில் நடைபெற்றது. அதில் வழக்கம் போல் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன், மாநில தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் ராஜேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான சமீபத்தில் சர்ச்சைகளில் அடிபட்ட டாக்டர் தமிழிசை அவர்களும் கலந்து கொண்டார். அதாவது, இவர் மையக்குழு கூட்டத்தில் இவர் கலந்து கொள்வாரா என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஆனால் டாக்டர் தமிழிசையும் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். மையக்குழு கூட்டத்துக்கு பிறகு அங்கே என்னென்ன பேசப்பட்டது என்பது பற்றி பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வாய்ப்பும் டாக்டர் தமிழிசைக்கும் ஹெச் ராஜாவுக்கும் தான் அளிக்கப்பட்டது. அப்போ மையக்குழு கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி நாம் விசாரித்தோம். பாஜக தரப்பில் இது பற்றி நம்மிடம் பேசிய சீனியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு பிறகுதான் இந்த மையக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது, தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நேரடியான ஒரு கருத்து வேறுபாடு வெளிப்படையாக இருந்தது. அந்த அடிப்படையில் அண்ணாமலை டெல்லியில் டாக்டர் தமிழிசை மீது சில புகார்களை சொன்னதாகவும், அந்த அடிப்படையில்தான் ஆந்திராவில் நடந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாக்டர் தமிழிசையை மேடையிலேயே அழைத்து கண்டித்தார் என்றும் பாஜக தரப்பில் சொல்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மீண்டும் அந்த சர்ச்சைக்கு டாக்டர் தமிழிசையே ஒரு விளக்கம் கொடுத்தார். அதன் பிறகு அண்ணாமலை அவரது வீடு தேடி சென்று சந்தித்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைதான். இந்த நிலையில் மையக்குழு கூட்டத்தில் டாக்டர் தமிழிசை சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அழுத்தம் திருத்தமாக அது நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பாஜக வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அதை என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, பாஜகவில் சமூக விரோதிகள் சில மாவட்டங்களில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்று ஒரு பத்திரிகைக்கு டாக்டர் தமிழிசை பேட்டியளித்திருந்தார். அதை எதிர்த்து அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான திருச்சி சூர்யா ஒரு பதிவையிட்டிருந்தார். அதாவது, அக்கா, உங்களுடைய ஆதரவாளரான எல் முருகன் மாநில தலைவராக இருக்கும்போது தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு,
நீங்கள் வந்து இப்போ இப்படி சொல்கிறீங்களே என்று வெளிப்படையாக அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் தமிழிசைக்கு எதிராகவும் திருச்சி சூர்யா பதிவிட்டார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தமிழிசைக்கு எதிராக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அந்த வார் ரூம் எனப்படக்கூடிய அண்ணாமலை ஆர்மி தரப்பினர் தொடர்ச்சியாக சமூக தளங்களில் இதுபோன்ற கருத்துக்களை பரப்பினார்கள். இந்த நிலையில் டாக்டர் தமிழிசை இன்று ஏற்கனவே மையக்குழு கூடுவதற்கு முன்பாகவே தனக்கு எதிராக இப்படி பகிரங்கமாக பேசிய திருச்சி சூர்யாவை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போல சமூக விரோதிகள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அதற்கு ஒரு உதாரணமாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் அங்கே இருக்கிற ஆதீனத்தை ஒரு ஆபாச வீடியோவை வைத்துக்கொண்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சில நாட்களுக்கு முன்பு தான் ஜாமீனில் வந்தார். இதை மையமாக வைத்தும் தமிழிசை சொன்னது சரிதானே என்று பாஜகவுக்குள்ளேயே சிலர் அதை எடுத்து போட்டு பரப்பினார்கள். இந்த நிலையில் அவரையும், அதாவது மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தையும் திருச்சி சூர்யா சிவாவையும் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வது என்று இன்றைய மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அது பற்றிய அறிவிப்பு வந்தாலும் வரலாம் என்கிறார்கள் கமலாலய வட்டாரத்தில். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் பாஜக தலைமையிடமிருந்து தேர்தல் செலவுக்காக நிதி அளிக்கப்பட்டது. அந்த நிதியை செலவு செய்வதில் பாஜக நிர்வாகிகளுக்கு இடையிலேயே மோதல் ஏற்பட்டு அது வந்து வெளிப்படையாக வெட்டுக்குத்து சமூகங்கள் கூட அப்போது அரங்கேறின. இந்த நிலையில் தேர்தல் முடிந்து பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக இருந்தது. ஆனால் இந்த நிதி பங்கீடு பற்றிய பஞ்சாயத்து பெரிய அளவில் வெடிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அண்ணாமலை அந்த கூட்டத்தை அப்போது உடனடியாக நடத்தவில்லை. தேர்தல் முடிந்து அவர்கள் தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பிரச்சாரம் செய்து அதற்கு பிறகுதான் இந்த கூட்டமே நடந்தது. அப்போது கூட அந்த கூட்டத்தில் அண்ணாமலை என்ன சொன்னார் என்றால், இங்கே உங்களுடைய தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இப்போது சொல்ல வேண்டாம், உங்களுடைய தொகுதிகளை தேடி மாநில நிர்வாகிகள் வருவார்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக ரிவ்யூ செய்ய நிர்வாகிகள் வருவார்கள், அவர்களிடம் நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லலாம் என்று அப்போதைக்கு அண்ணாமலை அந்த கூட்டத்தில் பகிரங்கமாக எந்த புகார்களும் எழாமல் பார்த்து கொண்டார். அந்த அடிப்படையில் இன்றைய மையக்குழு கூட்டத்தில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு 4-5 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரு பார்வையாளர் என்ற அடிப்படையில், ஒரு சில பார்வையாளர்கள் என்ற அடிப்படையில் பாஜக மாநில நிர்வாகிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைப்பது, அவர்கள் அங்கே சென்று நேரடியாக அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் தேர்தல் ரீதியாக என்ன நடந்தது, என்ன செய்ய வேண்டும், இனி ஆக்கப்பூர்வமாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ரிவ்யூ செய்வது என்பதும் இன்றைய மையக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழிசைக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிய அண்ணாமலையின் ஆதரவாளர் திருச்சி சூர்யா சிவா ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஒரு 6 மாதங்கள் கழித்து மீண்டும் அவருக்கு அதே பதவியை அண்ணாமலை அளித்தார். ஓபிசி பிரிவிலே மாநில நிர்வாகியாக அதே பதவி அளித்தார். அண்ணாமலைக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பாஜகவில் உள்ளே இருக்கும் முக்கிய நிர்வாகிகளையும் அவர் விமர்சித்து வந்தார். இந்த நிலையில்தான் சூர்யா சிவா மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் ஆகியோர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை விரைவில் அறிவிக்கப்படலாம் என்பதுதான் இன்றைய மையக்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த மேலும் சில நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது அவர்கள் இந்த நடந்து முடிந்த அமித்ஷா அண்ணாமலை தமிழிசை அந்த சர்ச்சைக்கு இன்னொரு புதிய கோணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆந்திராவில் நடந்த அந்த சம்பவத்தில் தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் அழைத்து அந்த எச்சரிக்கை விடுத்த சம்பவத்தை பல பேர் அண்ணாமலை தான் சொல்லி இம்மாதிரி நடந்தது என்றுதான் இதுவரையிலான ஒரு பார்வையாக இருக்கிறது. நாம் கூட ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே தமிழிசை அண்ணாமலை சந்திப்பு நடந்த போது அண்ணாமலை, அக்கா உங்களை பற்றி நான் டெல்லியில் இந்த புகாரும் சொல்லலை என்று அண்ணாமலை சொன்னதாக நாம் டிஜிட்டல் திணையிலே ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த புதிய கோணத்தில் சில நிர்வாகிகள் என்ன சொல்கிறார் என்றால், இதிலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய பங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னங்க,
அவங்களுக்கும் தமிழ் இசைக்கும் இந்த விஷயத்தில் என்ன கிளாஷ் வந்துட போது? அவர்கள் வந்து தமிழக பாஜக விவகாரங்களில் இப்போ சமீபத்தில் வெளிப்படையாக ஒன்றும் தலையிட்டதே கிடையாது என்று நாம் கேட்டபோது, இல்லை, இந்த மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை பதவியேற்ற அந்த நாட்களில் ஒரு விவாதம் வந்தது கவனித்தீர்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று கடுமையான வெயிலிலே பிரச்சாரம் செய்து வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு கூட அமைச்சர் பதவியிலே இடமில்லை. இங்கே ஏழ்முருகன் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் தமிழிசை அண்ணாமலை போன்றோர் மத்திய அமைச்சராவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. ஆனால் ராஜ்யசபாவின் மூலமாக வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் மத்திய நிதியமைச்சர் கேபினெட் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஊடகங்களிலே ஒரு பொதுவாக ஒரு சமூக தளங்களிலும் ஊடகங்களிலும் ஒரு விவாதம் நடந்தது. இந்த நிலையில்தான் தமிழிசை அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பில் இது பற்றி சில பத்திரிகையாளர்களிடம் ஓப்பனாக சொன்னார். அதாவது, களத்தில் நின்று கடுமையாக உழைத்த எங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கல, ஆனால் கொள்ளைப்புற ரீதியாக ராஜ்யசபா மூலமாக வந்தவர்களுக்கு தொடர்ந்து அடுத்த பீரியடும் அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது என்று தமிழிசை வருத்தப்பட்டதாக ஒரு தகவல் இங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்சென்னை பகுதியிலேயே இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனின் ஆதரவாளர் மூலம் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த தகவல் சென்றது. நிர்மலா சீதாராமன் இந்த தகவலை அமித்ஷாவிடம் தெரியப்படுத்தினார். அது குறித்து தான் அமித்ஷா அன்று விசாரித்திருக்கிறார். அண்ணாமலை மேட்டர்லாம் கிடையாது, இது நிர்மலா மேட்டர் தான் அன்னைக்கு அமித்ஷா தமிழிசையிடம் விசாரித்திருக்கிறார். அதுக்கு தான் தமிழிசை, நான் அப்படி எதுவுமே சொல்லலை, எந்த விதத்திலும் நான் அது மாதிரி எந்த பப்ளிக் கமெண்ட்டும் என்னோடய நெருக்கமானவர்கள்ட்ட கூட தனிப்பட்ட முறையில் கூட அப்படி நான் எந்த கமெண்ட்டும் பண்ணலை, அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத டாக்டர் தமிழிசை அமித்ஷாவிடம் தெளிவுபடுத்தினார் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இது பற்றி உளவுத்துறையிடமும் இது பற்றி விசாரணை நடத்த சொல்லி ரிப்போர்ட்டுக்கு கேட்டிருந்தார் அமித்ஷா. அதன் பிறகு இல்லைல்ல, அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு பதிவும் அவர் செய்யவில்லை, நிர்மலா சீதாராமனை விமர்சித்து தமிழிசை அவ்வாறு எந்த இடத்திலும் பேசவில்லை என்று ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு சென்றது. அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலையை மீண்டும் அவரை சந்தித்து சமாதானப்படுத்துங்கள் என்று அமித்ஷா அனுப்பி வைத்தார். அந்த சந்திப்பில்தான் அண்ணாமலை, அக்கா நான் உங்களை பற்றி டெல்லியில் எந்த புகாரும் சொல்லலை என்று சொன்னார். அப்படி என்றால் புகார் சொன்னது யார் என்ற கேள்விக்கு பதில் இதுதான் என்று விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் தமிழிசை தொடர்ந்து வருத்தத்தில் இருக்கக்கூடாது என்பதால் தான் அவருடைய சீனியாரிட்டியை மதித்து அவரை மையக்குழு கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கும்படி மேலிடம் அறிவுறுத்தி, அந்த அடிப்படையில் தான் இன்று மையக்குழு கூட்டத்துக்கு தமிழிசை சிறப்பு அழைப்பாளராகவும் வந்தார். அவரது கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் தமிழக பாஜக வட்டாரத்தில். இன்னும் இந்த விஷயத்தில் என்னென்ன பரபரப்புகள் ஏற்படுமோ என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அடுத்ததாக, நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தல், யார் புதிய சபாநாயகர் என்ற விவாதம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. டெல்லியிலே இன்னும் அதுக்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை. அதாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருமித்த கருத்து ஏற்படுத்துமாறு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மட்டுமல்ல, எதிர்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணியோடும் பேசி இதிலே ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துமாறு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு தொடர்ந்து பேசி வருகிறார். இதற்கிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சார்பில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடமும் பேசியிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. இன்னும் என்ன என்னென்னா, என்டிஏக்குள்ள நிதிஷ்குமார் இதற்கு ஒத்துக்கிட்டாரு. அதாவது, பாஜகவுடைய வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் கே சி தியாகி வெளிப்படையாக அறிவித்து விட்டார். ஆனால் நாயுடு இன்னமும் எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் அந்த பதவி எதிர்கட்சிக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற மரபின் அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு எதிர்கட்சி டெப்டி ஸ்பீக்கர் பதவி அளிக்கப்பட வேண்டும். அப்படி அளிக்கப்படவில்லை என்றால் வேட்பாளரை நிறுத்துவது என்ற ஒரு ஆலோசனை இந்தியா கூட்டணி நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பில் சந்திரபாபு நாயுடுவுக்கு சில தூது அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது, ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் வேட்பாளரை நீங்கள் நிறுத்தினால், அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில்
தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த வேட்பாளரை சபாநாயகர் பதவிக்கு நீங்கள் நிறுத்தினால் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அதை ஆதரிக்க தயாராக இருக்கிறது என்று ஒரு தூது நாயுடுவுக்கு இந்தியா கூட்டணி சார்பில் விடப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அவர் பதில் சொல்லவில்லை, இந்தியா கூட்டணிக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. நாயுடு என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது. இதுதான் தேசிய அளவிலான இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.